பரிசுத்தாவியின்பேராலே ஆமென்.
பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம், இறைவா ஆராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த சேர்ப்பது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமது இறக்கைக்குள், உமது அன்புக்குள், உமது அரவணைப்புக்குள் எங்களை அணைத்துக் கொள்ளுகின்ற தெய்வம் அப்பா. இதோ இந்த மாலை வேளையிலும் கூட நாம் தொடர்ந்துமாய் தூய ஆவியின் திருவிழிப்பு ஆராதனை வழிபாட்டிற்காக நாம் ஏறெடுத்து வருகின்ற நவநாள் சுபத்தின் எட்டாவது நாள் ஜீவ வழிபாட்டினை ஏறெடுக்கும்படியாய் நீர் இந்த நாளில் நீ செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கிற செபத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீர்தானே எங்கள் மத்தியிலே உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையை அனுப்பி வைத்து நாங்கள் உமது நாமத்தினாலே ஒளிரவும் ஆண்டவரே, நாங்கள் பலப்பட்டு தைரியமாய் உம்முடைய இறை வார்த்தைகளை பாடவும் செபிக்கவும் கேட்கவும் கூறவும் நீதானே இந்த மாலை வேளையிலே நாங்கள் செய்கின்ற இந்த நவநாள் ஜபத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. நன்றி இயேசுவே.
நன்றி ஆண்டவரே. கைமுண்டாத பாடல், கைமுண்டாத பாடல். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. புது பலன் தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை நாதரே உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. தூய ஆவிக்கு ஜெபம். எனக்கு ஒளியாக இருந்து உன்னத நிலையை நான் அடைய வழிகாட்டும் தூய ஆவியே, உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. உமது அறுக்கொடைகளின் மூலம் என் உள்ளத்தை பக்குவப்படுத்தி எனக்கு தீங்கு செய்தவரை நான் மன்னிக்க அருள் புரிபவரே, என் வாழ்வில் இச்சந்தர்ப்பத்திலும் எனக்கு உள்ள துணையான உமக்கு இச்சிறிய ஜபத்தின் மூலம் நீர் செய்யும் அருளுக்கும் நன்றி கூறுகிறேன். என் தேவைகள் எவ்வளவு முக்கியமாக இருப்பினும் எக்காரணம் கொண்டும் உம்மிலிருந்து விலகாமல் என்று உம்மின் நிலைத்திருப்பேன் என உறுதி கூறுகிறேன். நானும் என்னால் நேசிக்கப்படும் அனைவரும் என்றென்றும் உமது முடிவில்லா மகிமையில் பங்கு பெற வேண்டுகிறேன். ஓ தூய ஆகியே உமக்கு நன்றி. மூவரு இறைவா உம்மை ஆராதிக்கிறோம். அனைத்திற்கும் முழுமுதல் பொருள் நீரேன் என்றும் மாறாத நிலையான உண்மை நீரேன். எல்லையற்ற இரக்கமும் நிலைவாற்றலும் நீரே. அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திற்கும் நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துவோம்.
பயன்படுத்துவோமாக. தூய ஆவியே எழுந்தருள்வீர். இறை மக்கள் உள்ளங்களை உம்முடையால் நிரப்பி அவற்றின் அன்புத்தியை மூட்டியறி உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உண்மையின் ஜெபிப்போமாக. இறைவா, மக்களின் உள்ளங்களை தூய ஆவியின் ஒளியால் தெளிவுபடுத்தினேன். அத்தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகள் உறவும் அருள்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் எடுத்து நிற்க வேலன் வேண்டுமே. எங்களை ஆசீர்வதிக்கிறவரேயும் போற்றுகிறோம். கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கிறவரேயும் போற்றுகிறோம். இந்த நாளையும் எங்கள் ஒவ்வொருவரையும் புறப்படுத்திக் கொண்டவரேயும் போற்றுகிறோம். ஒவ்வொருவரையும் புறப்படுத்திக் கொண்டவரேயும் போற்றுகிறோம். ஆராதனை வழியா எங்களை பலப்படுத்துகிறவரே இம்மை போற்றுகிறோம். ஆராதனை வழியா இம்மை பலப்படுத்துகிறவரே இம்மை போற்றுகிறோம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவர். இந்த வேளையிலே நாம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் போற்றி துதித்து மகிமைப்படுத்துவோம். இறைவன் தானே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நீ நினைப்பதற்கும் மன்னுவதற்கும் மேலாக நாம் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணியவர். இந்த வேளையிலும் கூட எங்களுக்கு ஒன்றுமே எங்களுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்பாக ஆண்டவர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதை நாங்கள் காணும்படியாக இறைவனை நாங்கள் போற்றி புகழ்ந்து துதிக்கிற போது அவர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாங்கள் எங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் சம்பவங்கள் எங்களுக்கு ஒரு சோர்வை தரலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக அந்த சோர்வுகளை எல்லாவற்றையும் அகற்றி விடுவார். இந்த தடைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார். ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து முடிக்கின்ற தெய்வம். அவர் நினைத்ததை அவர் செய்யாமல் விடுவதே இல்லை. எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வல்லமை அதிகமாக வருகின்ற நாளிலே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிற இடத்திலே இருக்கும்படியாகவும் அந்த இடத்துல வந்து அநேக மக்கள் அந்த இடத்துல வந்து கூடுதலுக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாகவும் எவ்வாறு எரிக்கோவன் மதுகள் புகழ்ச்சியினாலே உடைக்கப்பட்டதோ உகழ்ந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்திய போது எரிக்கோ மதுகள் உடைத்து அவர்களுக்கு வழியாக மாறியதோ அதே போல இந்த நாட்களிலும் கூட நாங்கள் ஆண்டவரை துதிக்கிற போது அவருடைய மகிமைப்படுத்துகிற போது அவர் எல்லாவற்றையும் உடைத்து அவருக்கு அவருடைய நாம மகிமை அடைய வழியை திறக்கிற தெய்வமாக இருக்கிறார். எனவே இந்த வேளையில் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒருவரின் அவரை புகழ்வோம். அன்பின் பரலோக தகப்பனையுமை போற்றுகிறேன். பரிசுத்த தெய்வமேயுமை போற்றுகிறேன். எங்களை வாழாக்காமல் தலையாக்குறவரையுமை போற்றுகிறேன். எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவரையுமை போற்றுகிறேன். போன ஆணவைகளை நீர் ஆக்குகிறவரையுமை போற்றுகிறேன். ஆண்டவருடைய பள்ளங்களை சமதளம் ஆக்குகிறவரையுமை போற்றுகிறேன். உலர்ந்து எலும்புகளை உயிர்வடைய செய்கிறவரையுமை போற்றுகிறோம். அப்பா, எங்களுக்கு சத்துவத்தின் பலனை தந்து எங்களை பலப்படுத்துகிற தெய்வமேயுமை போற்றுகிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமது கரத்திலே வரைந்து வைத்திருப்பவரையுமை போற்றுகிறோம். எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை இந்த வேளையிலும் கூட நினைத்து எங்களுக்காய் மனதுருகி எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரையுமே போற்றுகிறோம். எங்கள் மனதின் விருப்பங்களை இந்த வேளையில் அறிந்து வைத்திருக்கிறவரையுமே துதிக்கிறோம். அப்பா, இதோ இந்த நாட்களே எமது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வல்லமையை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாய் மீண்டும் எமது அபிஷேக வல்லமைக்கு நாங்கள் கடந்து செல்லும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி
செய்ய இருக்கிறவரே துதிக்கிறோம் அப்பா. துய ஆவியின் வல்லமை எங்களுக்கு தந்து எங்களை நிரப்பி வழிநடத்த போறவரே துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா விதமான மாம்சத்தின் இயல்புகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படவும். துய ஆவியானவர் எங்களுக்குள்ளே கடந்து வருகிற போது அந்த அந்த மாம்சத்தினுடைய இயல்புகள் அழிந்து இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்குள்ளே கனிகள் வரங்கள் வந்து இறங்கினை கிருபை செய்ய போறவரே போற்றுகிறோம் போடுகிறோம் அப்பா. தகுதி இல்லாத எங்களையும் கரத்திலே வரைந்து வைத்திருக்கிறவரே, உமது நினைவிலே எங்களை நினைத்து வைத்திருக்கிறவரே, நன்றியோடு போடுகிறோம் போற்றுகிறோம் 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 ஆண்டவரே. இந்த இடத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த இடங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒரு பிரச்சனத்தை இந்த இடத்துல ஊற்று ஆண்டவரே. அந்த பிரச்சனை இந்த இடத்துல வரவு தடையா இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது நாமத்தின் மகமையை உமது பிரச்சனத்தை உணரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். நாங்கள் நாளை ஒன்று கூடும் போது ஆண்டவரே அந்த இடத்தை இந்த நேரத்தில் நீர் அவசரம் செய்ய கொண்டாடுறோம் ஆண்டவரே. உமது பிரசுத்தத்தை எங்கே அனுப்பும் ஆண்டவரே, நாங்கள் அங்கே உண்மை போடும் போதும் போட்டும் போதும் ஆண்டவரே, உமது வல்லமை உலகாட்டும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறீங்களா செய்ய போகிறதற்கான அல்லே
துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு மனமாக உண்மை நோக்கி பார்க்க ஒன்று கூட்டிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பேசலில் அழைத்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மூன்றாவது நாளாக நாங்கள் செய்ய வழிபாட்டை எமது பாதத்தில் கூட இருந்து ஒன்று கூடிய ஒரு மனமாக எங்கள் மத்தியில் இருந்தவர்கள் ஒவ்வொருவரையும் உடைத்து உருமாற்றிக் கொண்டுள்ள கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையே நோக்கி பார்க்க பிள்ளைகளாக, உண்மையில் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, உமது ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி எங்களை புதுப்படைப்பாக மாற்ற போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லவரே நன்றி ஆண்டவரே, அற்புதரே நன்றி ஆண்டவரே, அதிசயமாக வழிநடத்த போறவரே உண்மை துதிக்கிறோம். நாளைய நாளை உமது பாதத்தில் வைக்கிறோம். நீரே அங்கு வந்து எங்களை வழிநடத்த போற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட போற கிருபைக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்க போற கிருபைக்காக, உணரக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நன்றி ராஜா. வல்லவரே நன்றி, அற்புதமாக வழிநடத்துவாண்டவரே, அதையும் அந்தமானவரே, துவக்கம் முடிவுமானவரே, கூட இருந்து வழிநடத்துவரே, எங்களை பாதுகாத்து வழிநடத்துவாண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் நீரே எங்களுக்கு முன்னின்று வழிநடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது வல்லமையான எங்களை நினைத்து வழிநடத்துவாண்டவரே. நன்றி ராஜா, எங்களை நாங்கள் இதில் நிற்பதன் மூலமாக இருப்பதும் பாதுகாத்து வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களை வழி நடத்தி வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களுடன் கூட இருக்கிற ஆண்டவரே. நன்றி நன்றி. அப்பா இங்கே இருவர் மூவரும் அங்கே நான் இருப்பேன். ஆண்டவரே நேற்றும் ஒன்றும் ஒன்றும் மாறாதவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. காலம் கடந்தாலும் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாளை நாளை நடக்க இருக்கும் இந்த பெண்தாக அவர்களையெல்லாம் போவதில்லை ஆண்டவர். அப்பா உடம்பெறும் ஒவ்வொரு மணி பொழுதையும் பலமடங்காக ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவர். ஆமே. இருக்கும் ஒவ்வொரு நீரப்பம் நீரப்பம் ஆண்டவரே தூய ஆவியாரின் செடிகளாக கொண்டாடுவதற்காக
ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவநாடெல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவநாடெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஒதுக்கிடுவை சந்திரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஒதுக்கிடுவை சந்திரையா. சென்றீரையா அந்தரின் கரத்தில்
ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணின் முடியாதையா. நாம் ஏறெடுப்போம் நன்றி பலி பணி மூன்றாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் பத்து வரையிலான இறை வார்த்தைகள். பக்கம் 218 தீர்த்தூதர் மூன்றாம் அதிகாரம் 218 பக்கம் ஒன்றுக்கம் பதக்கம் மற்றும் வாசிங். ஒரு நாள் இறை வேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது புறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவர்களுடன் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வரக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பிற்று மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். நன்றி. நாம் சற்று அமர்ந்து கொள்வோம். இறைவனுக்கு நன்றி. அன்பான சகோதரங்களே, மீண்டுமாய் நாம் 8வது நாள் பரிசுத்தாவியானவருடைய நவநாள் ஜெப வழிபாட்டிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் கடந்த வாரங்களிலே பரிசுத்தாவியானவருடைய செயல்கள், அவருடைய செயல்பாடுகள், பரிசுத்தாவியானவர் ஏன் நமக்கு தேவை, எதற்காக அவர் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றி நாங்கள் பல சகோதரங்கள் வாயிலாக பல விளக்கங்களை நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் வாசித்த இந்த இறைவார்த்தை பகுதியிலே பேதுருவும் யோவானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை இந்த நாள் இந்த வார்த்தை பகுதியிலே செய்வதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. விசேஷ விதமாக நாம் எல்லோருக்கும் தெரியும், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு சீடர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நாம் திரும்ப மீண்டுமாய் அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் கூட இன்றைய நாளிலே நாம் வாசித்த இந்த இறைவார்த்தை பகுதியானது தூய ஆவியானவர் அருளப்பட்ட பிற்பாடு பேதுருவும் யோவானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கால் ஊனமுற்ற நடக்க முடியாத ஒரு சகோதரனுக்கு
அவர் நடந்து செல்வதற்கு, அவர் அந்த ஊனத்திலிருந்து அவர் விடுதலை ஆவதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் யார் என்று, அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார், என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறார், யாராலே அவர் அனுப்பப்பட்டார் என்பதை பற்றியெல்லாம் அவர் பல சந்தர்ப்பங்களிலே பல சூழ்நிலைகளிலே மிக அழகாக தெளிவாக சீடர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி கூடி வந்த அனைவருக்கும் அவர் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சீடர்களுக்கும் என்னுமாய் மேல்மாடி அறையிலே ஒன்று கூடியிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த 120 பேர், அதாவது தாய் மரியாளோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த அனைவர் மேலும் தூய ஆவியானவர் அருளப்பட்ட பின்பாடு பெந்தகோஸ்த் நாளில் பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். ஜூத மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார் என்று சொல்லி திருத்தூதர் பணி 2:14 அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அவர் தெளிவாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அருளப்பட்டு வந்தபோது என்ன காரியங்களெல்லாம் உங்கள் மத்தியில் அவர் செய்தார், ஆனால் நீங்கள் அவரை சிலுவையிலே அறைந்து கொண்டீர்கள் என்று சொல்லி, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் பேசுவதை நாம் இந்த திருத்துவ பணி 2 நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஆகவே அன்பான சகோதரங்களே, இந்த நாளிலும் கூட இந்த வாத்திய பகுதியிலே எந்த ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதங்களையும் முன்பாக செய்யாதவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்துக்கு பிற்பாடு அவர்கள் உறுதியோடு எந்த விதமான தளப்பவம் இல்லாமல் எந்த விதமான ஒரு குழப்பவும் இல்லாமல் முதலிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் அவவிசுவாச தன்னங்கள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். பல சூழ்நிலைகளிலே ஆண்டவரை மறுதளித்தார்கள், காட்டி கொடுத்தார்கள், பின்வாங்கினார்கள், பயத்தினாலே ஒளிந்து கொண்டார்கள். தங்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நடந்ததுதான் நடந்துவிடும் என்று சொல்லி அவர்கள் செய்த தொழிலுக்கு தாங்கள் செய்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பி சென்றிருந்தார்கள். அப்படியான சூழலில் இருந்தவர்கள் தூய ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு பிற்பாடு எந்த விதமான ஒரு பயம் இல்லை, எந்த விதமான ஒரு அச்சமும் அவர்களிடத்திலே காணப்படவில்லை, எந்த விதமான அவவிசுவாச தன்மைகளும் காணப்படவில்லை, எந்த விதமான குழப்பமான சூழ்நிலைகளும் காணப்படவில்லை. ஆனால் அவர்கள் உறுதியாக உற்சாகமாக விசுவாசத்தோடு ஆண்டவர் நாமத்தை பிரசங்கித்தார்கள். ஆண்டவர் நாமத்தினாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், நீ எழுந்து நட என்று சொல்லி தைரியமாக சொன்னார்கள். அந்த தைரியம் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளும் வர வேண்டும். நாங்கள் சாதாரணமாக ஒரு சில சகோதரங்களாக கூடுகிறோம், வார்த்தைகளை வாசிக்கிறோம், அல்லது பாடுகிறோம், அல்லது ஜெபிக்கிறோம், நன்றி கூறுகிறோம், புகழுகிறோம், இதுதான் எங்களுடைய ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லி நாங்கள் முடங்கி இருந்து விட முடியாது, கூடாது. எவ்வாறு இந்த நாளிலே இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இஸ்ரவேல் மக்களுக்கு பயந்து ஒடுங்கி வாழ்ந்தவர்கள் தைரியமாக துணிச்சலோடு எழுந்து நின்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்து நட என்று சொன்னார்களோ, அந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமை அவர்களுக்குள் கடந்து செல்ல தூய ஆவியானவர் அங்கு ஒரு கருவியாக செயல்படுகிறார். எனவேதான் நம்ம சகோதரங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக அவசியமாக நாங்கள் தேட வேண்டியவரும், அதேவழி அதற்காக நாங்கள் கூடுதலாக ஜெபிக்க வேண்டியவரும், இன்னும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையுள்ள ஒரு வாழ்வை வாழ்வதற்கு உதவி செய்பவரும் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
எனவேதான் தொடர்ந்து நாங்கள் பல வருடங்களாக பரிசுத்தாவியான பெருவிழாவை நாங்கள் ஏறுத்துக் கொண்டு வரலாம். அதிலே நாங்கள் பங்காளர்களாக இருந்து வந்திருக்கலாம், அல்லது அதை பயனடுத்துகிறவர்களாக இருந்திருக்கலாம், அல்லது பல விதங்களிலே பல சூழ்நிலைகளிலே நாங்கள் அவற்றை அப்படியான வழிபாடுகளிலே கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு சிலராக இந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் நாம் ஆண்டவரிடம் உங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே இயேசுவே, அன்று உமது சீடர்களும் எந்த விதமான தைரியம் இல்லாதவர்களாக, கோழைகளாக, பலவீனம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாம் இந்த உலகத்திலே இந்த வாழ்கின்ற காலத்திலே நாம் எவ்வளவு காலம் வாழப்போன்றோம் என்பதை நமக்கு தெரியாது. ஆனால் உமக்கு தெரியும், அந்த வாழ்கின்ற காலங்களிலே நாம் உமக்காக ஏதாவது காரியங்களை செய்ய, ஏதாவது ஒன்றை செய்து நாமத்தின் கருவிகளாக செயல்பட இவங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், என்னமா இந்த காரியங்களை ஆண்டுடைய நாமத்தினாலே நாங்கள் செய்யும்படியான அந்த வல்லமையை இறைவன் எங்களுக்கு தரும் வேண்டும் என்றும் நாம் ஆண்டவரிடம் தொடர்ந்துமாய் நாங்கள் மன்றாடுவோம். அதேவேளை இந்த நாட்களிலே ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு பல தடைகளை, பல சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். மாற்றுவதற்கு இறைவன் வல்லம் உள்ளவர். அன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எவ்வாறு பேதுருவும் ஜோவானும் இயேசு நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன் எடுந்து நடந்து சொன்னார்களோ அவர்கள் எடுந்து நடந்தார்கள். அதே போல அதே அந்த வல்லமையோடு நாங்களும் சொல்லுகிற போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு, இந்த வழிபாட்டுக்கு இருக்கும்படியான தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும், புகட்டும் என்று சொல்லி உற்சாகமாக விசுவாசத்தோடு ஆண்டவர் நாமத்திலே நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் நிச்சயமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றி விடுவார். அதுதான் நாங்கள் வைத்திருக்க அந்த விசுவாசம். தொடர்ந்துமாய் கிரகங்களை செய்தவர் நன்மை தினங்களுக்காக நன்றி கூறி, வேறு இந்த வேலை தந்த வார்த்தைக்காக நன்றி கூறி ஆண்டோட நாமத்தை மக்கப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே. 16வது பாடல். கட்டையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே, அக்கினி மாதிராய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய ஆனந்தமான
ஞானத்திற்காக மன்றாடுவோம். தூய ஆவியே, வாழ்வோரின் ஒளியே, உமாது ஒளி என் இதயத்தில் வீச இவ்வுலகம் எனக்கு மங்களாய் தென்படுவதாக. என் ஆன்மாவின் பாவ கரைகளை நீக்கி மாசு அனைத்திலிருந்தும் எம்மை தூய்மையாக்கும். இவ்வுலக பொருட்கள் அனைத்தையும் நான் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப பயன்படுத்துவேனாக. பயத்தினால் அலக்களிக்கப்பட்ட இயேசுவின் தொண்டர்களை உமது வருகையால் திடப்படுத்திய தூய ஆவியே, உம் அருளை நாடி நிற்கும் நம்மீது இறங்கியருளும். மனிதரால் புகழப்படுவதை நான் நாடாது இயேசுவுக்காகவே என் வாழ்க்கை நிலையின் கடமைகளை குறையின்றி கரையின்றி நிறைவேற்ற எனக்கு அருள்தாரும். தூய ஆவியே, வெளியோரின் ஆறுதலே, தூய்மையின் வடிவே, எளிமையிலும் தூய்மையிலும் நான் உம்மை அன்பு செய்து உமது ஏவுதல்களின் குரலுக்கு பணிந்து நடக்க அருள்தாரும். என்றும் பற்றாத அன்பே, உன்னுலகில் இருக்கும் புனிதர்களின் நிறை அன்பு என் ஆன்மாவையும் ஆள்கொள்ள கடவுது. இவ்வாழ்வில் உண்மை அன்பு செய்வதால் மறு உலகில் உண்மை என்றென்றும் அன்பு செய்ய தகுதி பெறுவேனாக. அன்பின் ஊற்றாம் தூயாவியாருக்கும் அன்றாட்டு. திருமுழுக்கினால் என் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி மூவரு இறைவனின் ஆலயமாக்கிய தூயாவியே, என் இதயத்தை என்றும் உமக்கு ஏற்புடைய இல்லமாக செய்தவிடம். உறுதி பூசலின் வழியாக என் இதயத்தை திடப்படுத்திய தூயாவியே, உலகம் உடல் அழகை ஆகிய என் ஆன்மாவின் எதிரிடமிருந்து என்னை காப்பாற்றும். உலக மாய கவிச்சிகள் என்னை மயக்கி விடாமல் இருப்பனவாக. ஒருத்தல் தியாகமாகிய ஆன்ம நிறைந்த அருளை பாவ மன்னிப்பின் திருவருட்சாதனத்தின் வழியாக எனக்கு திருப்பி தாரும். ஆவியே, நான் நல்வாழ்வில் உதவியில்லாதவன் என எனக்கு தெரியும். சோதனை வேளைகளில் என் ஆன்மாவின் பகவரை வென்றிட எனக்கு ஆன்ம வலிமையை தந்து எனக்கு உரமூட்டும். இயேசுவின் திருவுடலை புனித கன்னிமரியாயின் தூய உடலிலிருந்து உருவாக்கிய தூய ஆவியே, அத்தாயின் அன்பையும் ஆர்வத்தையும் நான் பெற்று நற்கருணையில் இயேசுவை வரவேற்க எனக்கு உதவியாய் வாரும். அதற்கேற்ப என் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் விசுவாசம், அன்பு, நம்பிக்கை என்னும் புண்ணியங்களில் நான் சிறந்து விளங்கி என் வாழ்நாள் முழுவதும் உமக்கே ஊழியம் புரிய என் ஆன்மாவை உறுதிப்படுத்திடும். ஆமேன். என்றென்றும் வாழும் இறை தந்தையே, என்றென்றும் வாழும் இறை மகனே, என்றென்றும் வாழும் இறை ஆவியே, எங்களை படைத்த தூய தந்தையே, தூய ஆவியே, என்றும் பற்றாத அன்பே, தூய ஆவியே, என்றும் பற்றாத அன்பே, தூய ஆவியின் அருளால் நிறைந்த புனிதமரியே, எனது ஆன்மாவை தூய ஆவிக்கு ஏற்புடையதாக செய்தரிடம் ஜபிப்போமாக. நிறைவுள்ளவராகி எங்கள் வானக தந்தையே, பனி பொழிவது போல தூய ஆவி எங்கள் இதயத்தின் ஆழத்தில் இறங்கி வந்து எங்களை தூயவராக்கி நாங்கள் ஆன்ம வளம் பெற செய்கிறோம். ஆமீன். தூய ஆவியே, உமது படைகளான ஞானம், புத்தி, விமர்சை, திடம், அறிவு, பக்தி, தேவயம் இவைகளின் வழியாக வாழ வழி நடத்துமப்பா. தூய ஆவியின் கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் இவைகளை நம் வாழ்வில் பின்பற்றி வாழ்ந்து எம்மை சுற்றியுள்ளவர்களை தூய ஆவியின் அருளை அறிய செய்வோம் என்று இன்றே இயேசுவின் பாதத்தில் நம்மை ஒப்படைத்து வேண்டி நிற்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. இந்த வேளையிலே நாம் அனைவருமாய் வருகின்ற நாளிலே
நாங்கள் எடுக்க இருக்கின்ற திருவிழிப்பு ஆராதனையை ஆண்டவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாகவும், நம்மாயின வழிபாட்டை நடத்துகிற சகோதரங்கள், இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவர்கள், என்னுமாய் அந்த பாடல்களுக்கு இசைக்கருவிகளை மீட்டுகிறவர்கள், பாடல்களை பாடுவதற்கு நல்ல குரல் வளத்தையும், இன்னும் வழிபாடு நடைபெற இருக்கிற இடத்தையும், இன்னும் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் அந்த இடத்திற்கு ஆண்டவர் அழைக்க வர இருக்கிறாரோ, இறைவந்தானையெல்லாம் தடைகள் அவர்களும் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிற தடைகள் நீங்கி ஆண்டவர் அந்த இடத்தில் அழைத்து வரும்படியாகவும், வருமான பற்றி எல்லோருமாய் நாம் இந்த வேளையிலே அந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான இந்த மாத வேளையிலே நீங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரையிலும் கூட அப்பா உங்களுடைய நாமும் மகிமையடைய உண்மை போற்றவும் புகழவும் துதிக்கவும் உம்மோடு உறவாடவும் நீங்கள் செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் மாறியா நாங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் அளவிலே ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து செய்து வந்த இந்த நவநாள் ஜெபங்களை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீ பொருட்படுத்து அந்த வழிபாடுகளை நாங்கள் நன்றாக செய்யவும், அதன் வழியாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அபிஷேகத்தை உமது வல்லமையை பெற்றுக் கொள்ளவும், நீதான் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி கூறுகிறோம். இன்னும் வருகின்ற நாளிலே நாங்கள் ஏறெடுக்க இருக்கிற திருவிழிப்பு ஆராதனை இடம்பெறுகிற இடத்தையும் அப்பா உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இதான அந்த இடங்களை சுற்றி உமது பரிசுத்த வல்லமையை பொழிந்தள்ளும்படியாகவும், அந்த இடங்களில் இருக்கும்படியான எல்லா விதமான திருட்டுகள் தீமைகள் ஆண்டு எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த இடத்தை நீக்கிவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதான் அந்த இடத்தையும் ஆண்ட இடத்தையும் எல்லா புறங்களையும் புறப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தூரலை கொண்டு ஆண்டவரே அந்த இடத்தை ஆண்டவரே சுற்றி மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மூடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழிபாட்டில் அழைத்து எங்களை உடைத்து உருமாற்றுவதற்கு அப்பா நீர் வல்லமை அந்த இடத்திலே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பலத்தினால நீ நம்பி நம்பி துணை வருவார்.
கிறிஸ்து மீண்டும் வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.